நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு நுழைவு கட்டணமாக ₹100 மற்றும் பிரசவத்திற்கு 1500 என பெண் மருத்துவமனை ஊழியர் லஞ்சம் வாங்கிய அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீங்க எதுக்கு வாங்குனீங்க? ₹100 எனக்கு வேண்டாம். ஒவ்வொரு ஏழையில வந்து நிப்பாங்க, ₹100 வாங்கிட்டு ஒரு பையனை திருப்பி அனுப்புனீங்களா? நீங்க ஏமா ஒரு பையனை திருப்பி அனுப்பிங்களா? ₹100 இல்லைன்னு இல்லை, உங்கள் கவர்மெண்ட் வாங்க சொல்லியிருக்கா, எம்எல்ஏ வாங்க சொல்லியிருக்காரா உங்களை? சாரி பூரிலாம் வேண்டாங்க, உங்களோட சாரி எனக்கு தேவையில்லை. இருக்கும் கூட ₹100 கொண்டு தான் உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணுமா? இல்லை உங்கள் எம்எல்ஏ வாங்கிட்டு சொன்னாரா? அங்கே சுகாதார ஆய்வாளர் வாங்க சொன்னாரா? போர்டு முதல்ல வர சொல்லுங்க அவங்கள. உங்களை யார் வாங்க சொன்னாங்க? கூப்பிடுங்க, ஃபோன் அடிங்க, வர சொல்லுங்க. அம்மா அங்கே வாங்க, ஆட்டியா பாட்டிகிட்ட ₹100 வாங்கினாங்களா பாட்டிங்க? இந்த பெட்டில் தங்குறதுக்காக? ஆமாம் ஆமாம், ₹100 ₹100 வாங்கினாங்களாம்மா. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சரி, காய்ச்சல் வந்துட்டு ₹100 பெட்டில் அட்மிஷன் போடுறதுக்கா? சரி. நெல்லை அருகே அரசு மருத்துவமனையில் பெண் ஊழியர் லஞ்சம் வாங்கிய அதிர்ச்சி வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், நடந்தது என்ன? அதாவது எந்த ஒரு மனிதனுமே அடிப்படை வசதிகள் வந்து எப்பவுமே தேவை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவம் இல்லாம ஒருத்தர் உயிரிழந்துட கூடாது அப்படிங்கறதுல வந்து எப்பவுமே மத்திய மாநில அரசுகள் மிகவும் கண்கொண்டு செலுத்தும். இந்நிலையில நெல்லை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மாவட்டத்துல இருக்கிற ஒன்றியங்கள் அளவில், அதாவது பிளாக் ஆஃபீஸ் அப்படிம்பாங்க, அந்த ஒவ்வொரு பிளாக்லயுமே வந்து ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகள் இயங்கிட்டு வருது. இந்த அரசு மருத்துவமனைகள்ல குழந்தைகள் நலமாகட்டும், அதே மாதிரி பிரசவ காலத்துக்கு உண்டான செலவுகள் ஆகட்டும், அதே மாதிரி எல்லா விதமான மருத்துவ வசதிகளும் உண்டு. இதுல முக்கியமான மருத்துவமனைன்னு பார்த்தோம்னா அம்பாசமுத்திரத்துல இருக்கிற தீர்த்தபதி அரசு மருத்துவமனை. இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் ஓடுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவு, அதே மாதிரி மகப்பேறு பிரிவு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அனைத்து அடிப்படை வசதிகளும் அங்க வந்து டாக்டர்ஸ் உண்டு. ஏறத்தாழ 12 மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் உண்டு. இந்நிலையில இந்த மருத்துவமனை, அதாவது தனியார் மருத்துவமனைகள் போல நுழைவு கட்டணமாக ₹100 வாங்குறாங்க. அந்த தட்டி கேட்கிறவங்க கிட்டையுமே நீங்க எப்படி எங்களை தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பெண் குழந்தைகள் பிறக்கும் பட்சத்துல அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன குழந்தைன்னு சொல்றதுக்காக 1500 ரூபாய், பெண் குழந்தைனா 1500 ரூபாய், ஆண் குழந்தைனா 2500 ரூபாய் இப்படி பண்றாங்க. இது போக என்னன்னா அரசின் தரப்புல போதிய அளவுகளுக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டாலும் இங்க உள்ள நோயாளிகளுக்கு எப்பவுமே மருந்துகள் வந்து கொடுக்கப்படுறதில்லை. இதனால என்ன பண்றாங்கன்னா இங்க, அதாவது இதனால இந்த இங்க சேர்ந்து இருக்கிற நிறைய நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு போறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வேலையில பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் தனியாக மருத்துவமனைகளோ கிளினிக்குகளோ நடத்தக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் நெல்லை, அதாவது அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில பணிபுரியக்கூடிய டாக்டர்கள் வந்து அங்க அதே பகுதியில மருத்துவமனை பக்கத்திலேயே வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கிறாங்க. இங்க மருந்து இல்லை, அதனால நீங்க எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இங்க நடக்கிறது, அதாவது இங்க உள்ள இருக்கிறவங்களையே அவங்க தனியார் மருத்துவமனைகளுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களுக்கு இடையிலையும் அன்றாடம் பாதிக்கப்பட்டு தனக்கு உரிய மருத்துவ உதவிகள் வந்து சரியா கிடைக்கணும் அப்படின்றது அவங்க வந்து தற்போது எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனைகளை நோக்கி வர்ற நேரத்துல இவங்க கிட்ட இப்படி அடிப்படையா ஒரு ₹100 கொடு, ₹200 கொடுன்னு வாங்குறதோட இல்லாம நிறைய மருத்துவர்களும் அநேக நேரங்களில் குடிபோதையில இருக்கிற சொல்லி மூலம் பொதுமக்கள் வந்து போக தெரிவிக்கிறாங்க. அரசின் தரப்புல இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கறதா இங்குள்ள பலரோட கோரிக்கையா இருக்கு. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.